அவங்களோட ஐடியாலஜி என்ன, வாட் இஸ் தர் ஐடியாலஜி. அதனால இது வரைக்கும் அந்த வரலாற்று பின்னணி எப்படி உருவானாலும் சொல்லியிருக்கோம். அந்த ஐடியாலஜி என்னன்னு தெரிஞ்சாதானே எதிரியை புரிஞ்சுக்கிட்டா தானே எதிரிய வீழ்த்துற முறைகளை சொல்ல முடியும் இல்லையா. அவங்களோட ஐடியாலஜி என்னங்கிறது முதலாவதாக நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ அதை தெரிஞ்சுக்கிறேன்னு சொன்னா உங்களுக்கு ரெண்டு புத்தகங்கள் இருக்கு, முக்கியமான புத்தகங்கள். வி அவர் நேஷன் ஹூட் டிஃபைன்ட், வி அவர் நேஷன் ஹூட் டிஃபைன்ட், 1939 எழுதப்பட்ட குருஜி கோல்வால்கர். முதலாவதாக அந்த இயக்கத்தை ஆரம்பித்தவர் ஹெட்கேவர், ஹெட்கேவர் என்பதுதான் ஆரம்பித்தார். அவரை தொடர்ந்து வந்தவர் கோல்வால்கர், இவர் தான் முக்கியமான ஆள் அந்த இயக்கத்தில். அவருக்கு அவரைத்தான் குருஜி என்று அவர் அழைப்பார். ரெண்டு புத்தகம் எழுதினார், ஒன்று வி அவர் நேஷன் ஹூட் டிஃபைன், ரெண்டாவது பஞ்சாப் தாட், சிந்தனை கொத்துக்கள் என்ற பேர்ல ரெண்டு புத்தகங்களை அவர் வந்து அதுல எழுதியிருக்கிறாரு. அதுல வந்து நான் ஏற்கனவே சொல்லி அந்த பாசிச கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்காரு. இப்ப அவங்களுடைய நோக்கம் என்னன்னு சொன்னி, இந்த மேல்தட்டு மக்களை, மேல் வர்க்கத்து மக்களை, மேல் ஜாதி மக்களுடைய நலன்களை பாதுகாப்பது, இதுதான் முக்கியமானது. டு மெயின்டைன் தி ஸ்டேட்டஸ் கோ, அவங்க இவ்வளவு நாளா ஒரு ஆதிக்க சக்தியாக இருந்துட்டு இருக்காங்க. இப்ப வெள்ளக்காரங்க ஆட்சி வந்த பிறகு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அடி வாங்குது, கொஞ்சம் கொஞ்சமாக அடி வாங்கி அவங்க நிலைமை கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டே இருக்கு. ஆக இந்த சூழ்நிலையில தங்களுடைய மேலாதிக்கத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்தார்கள். அதற்கு இடையாக இருப்பவர்கள் யார் என்று பார்த்தால், முதலாவதாக முஸ்லிம்கள். முஸ்லிம்கள் இந்த நாட்டிலே இருக்கிற வரை, அதுவும் கிட்டத்தட்ட 25-30% முஸ்லிம்கள் இருக்காங்க அந்த சமயத்தில், சுதந்திரத்துக்கு முன்னால். இவர்கள் இருக்கிற வரை நம்முடைய திட்டங்கள் அங்கே செல்லுபடியாகாது என்பதை அவர்கள் முடிவு செய்து கொண்டு அவர்கள் முஸ்லிம்களுக்கு எதிரான நிலையை ஆரம்பிக்கிறார்கள். இன்னொன்று, அவர்களுக்கு தடையாக இருப்பது தலித்துகள் என்று எண்ணுகிறார்கள். தலித்து இயக்கங்கள், தலித்து அமைப்புகள் அடிபணிந்திருந்தால் பிரச்சனை இல்லை, அவன் சுதந்திர உணர்வு பெற்று மேல வந்துட்டான்னா நமக்கு ஆபத்து. ஆக இந்த ரெண்டு இனங்களை குறிவைத்து தங்களுடைய வேலைகளை ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட ஐடியாலஜி என்னன்னு பார்த்தா, முதலாவதாக இந்தியா பிலாங்ஸ் டு ஹிந்துஸ், இந்தியா என்பது இந்துக்களுக்கு மட்டும். யார் ஹிந்து விளக்க சொல்கிறார், எவர் இந்த நாட்டை பிதா தேசம், பித்ரு தேசம் என்றும், யார் இந்த நாட்டை புண்ணிய பூமி என்றும் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் மட்டுமே இந்துக்கள். யார் இந்தியனுடைய கலாச்சாரத்தை உயர்த்தி பிடிக்கிறார்களோ, குளோரிஃபைங் தி இந்து நேஷன், யார் இந்து மதத்தை தங்கள் இதயத்திற்கு அருகில் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் தான் தேசப்பற்றாளர்கள், பேட்ரியட்ஸ். இதை தவிர மற்றவர்கள் அனைவரும் எனிமீஸ் அண்ட் ட்ரைட்டர்ஸ், யார் துரோகிகளும் எதிரிகளும். ஆக இங்கிருந்து ஆரம்பமாயிட்டு, அவர்கள் வெளிநாட்டுக்காரர்கள், அவர்கள் வேண்டுமென்றால் இந்த நாட்டிலே இருக்கலாம், ஆனால் முழுக்க முழுக்க இந்துக்களுக்கு அடிபணிந்து அவர்களுக்கு சேவகம் செய்வர்களாக வேண்டுமென்றால் இந்த நாட்டிலே இருக்கலாமே தவிர வேறு எந்த உரிமைகளையும் அவர்கள் கோருபவர்களாக இருக்கக்கூடாது. இதுதான் அங்கிருந்து ஆரம்பிக்கும். அடுத்தபடியாக இவருடைய கொள்கை மனுஸ்மிருதின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க, இந்து மதத்துல மனுஸ்மிருதின்னு ஒரு நூல் இருக்கு. இவர்களை மனுவாதிகள் என்றுதான் நாங்கள் பலரையும் குறிப்பிடுவோம். இந்தியாவிலே அவர்களை குறிப்பிடுவதற்கான ஒரு பெயர் மனுவாதிஸ், மனு தர்ம, மனுஸ்ரீ, மனுஸ்மிருதியை பின்பற்றுபவர்கள். மனுஸ்மிருதியில முக்கியமான ரெண்டு விஷயம் என்னன்னா, ஜாதியை அதை ஆதரிக்குது, ஜாதி முறை, நான்கு வர்ணங்கள், பிராமணன், வைசியன், சத்திரியன், சூத்ரன், நாலு வர்ணங்கள், சதுர்வர்ணம் என்று சொல்வார். பிராமணன் தலையிலிருந்து பிறந்தான், வைசியன் தோளிலிருந்து பிறந்தான், அதாவது சத்திரியன் தொடையிலிருந்து பிறந்தான், சூத்ரன் காலிலிருந்து பிறந்தான், நான்கு வர்ணங்கள். இந்த நான்களுக்கு அப்பாற்பட்டும் ஒரு ஜாதி இருக்கு, அவுட் காஸ்ட் என்று சொல்வார்கள், பஞ்சமன் என்று சொல்வார்கள். ஆக இந்த ஜாதி முறையை அவர்கள் ஆதரிக்கிறார்கள். அதற்காக அவர்கள் எல்லா வகையான கருத்துக்களையும் அவர்கள் சொல்லி வருவதை நம்மாலே பார்க்க முடியும். அவர்கள் சொல் வெளிப்படையாகவே கோல்வால்கர் எழுதியிருக்கிறார், இந்த சூத்ரனுடைய பணியே முதல் சொல்லப்பட்ட மூன்று வர்ணங்களுக்கும் சேவகம் செய்வதுதான், அதுதான் அவர்கள் செய்கின்ற பணி, இதை தவிர வேறு எந்த பணி செய்தாலும் அவர்களுக்கு புண்ணியம் கிட்டாது, புண்ணியம் கிடைக்காது என்று அவருடைய நூலிலே அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார். இது ஒன்று. மனுஸ்மிருதியிலே சொல்லப்பட்ட இன்னொரு முக்கியமான கருத்து பெண்களுக்கு எதிரான கருத்து, பெண்களை உடன்கட்டை, கணவன் இறந்து விட்டால் உடன்கட்டை சதி, அதை ஆதரிப்பார்கள், குழந்தை திருமணத்தை ஆதரிக்கிறார்கள், தேவதாசி முறை, நான் விளக்கி சொல்ல தேவையில்லை, தேவதாசி முறை என்று சொல்லக்கூடிய விபச்சாரம் தான், வேற ஒன்றும் இல்லை, அதை ஆதரிக்கிறார்கள், பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டாம் என்று சொல்கிறார்கள். இப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. இதையெல்லாம் சொல்லக்கூடியதான் மனுஸ்மிருதி, அதனுடைய ஆதரவாளர்களாகத்தான் அவர் இருக்கிறார்கள். அவர் கோல்வால்கர் சொல்கிறார், the first and the greatest law giver of the world is manu என்று சொல்கிறார். உலகத்துக்கு சட்டத்தை வழங்கியவர் அவர்தான், இந்த உலகமே அவரிடத்தில் தான் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று மிக தெளிவாக அவர் சொல்வதை நம்மாலே பார்க்க முடியும். இது முக்கியமாக அவருடைய ஒரு கொள்கை. அடுத்தபடியாக அவர்களுடைய கொள்கை சமஸ்கிருதத்தை ஆதரிப்பது. சமஸ்கிருதம் தேவ பாஷா, டிவைன் லாங்குவேஜ், மற்றவை எல்லாம் நீச பாஷைகள் என்று சொல்வது. ஆக இந்தியாவில் பிறந்த எல்லா மொழிகளுக்கும் தாய் சமஸ்கிருதம். All other languages are offshoots of the Sanskrit.
என்பதுதான் அவருடைய கொள்கை. இதை எல்லாரும் ஏற்றுக்கலை. இந்த கருத்து தவறான கருத்து. வேண்டுமென்றால் வடமொழிகளுக்கு வேண்டுமென்றால் அது பொருந்தலாம். தென்னிந்திய மொழிகள் திராவிட குடும்பமே வேறு, திராவிட மொழி குடும்பமே வேறு. அவர் இதன் மூலமாக சமஸ்கிருதத்தை திணிக்கிறார்கள். அடுத்தபடியாக இந்தி, இந்தி மொழிக்கும் அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பார். இந்தி மொழிதான் இந்தியாவுடைய மொழியாக இருக்க வேண்டும் என்று. மொழியின் அடிப்படையில் இந்தியாவிலே மாநிலங்கள் பிரிக்கப்பட்டன. மொழிவாரி மாநிலங்கள் ஒவ்வொரு மாநிலம் மொழியின் அடிப்படை அதை கடுமையாக எதிர்த்தார். மொழியின் அடிப்படையில் எல்லாம் மாநிலங்களை பிரிக்கக்கூடாது என்று சொன்னார். என்று சொன்னார்கள். சுருக்கமாக சொல்லலாம், சொன்னது ஹிந்து ஹிந்தி ஹிந்துஸ்தான், ஹிந்து ஹிந்து ஹிந்தி ஹிந்துஸ்தான், இந்த மூன்று தான் அவர் முக்கியமான ஒரு முழக்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக அவருடைய கொள்கை, they are against federalism, கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானவர். இந்தியாவில் இத்தனை மாநிலங்கள் இருக்கணும், ஒரு உறுதியான மத்திய அரசாங்கம் தான் இருக்க வேண்டும், அவர்களுக்கு எல்லாரும் கட்டுப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய கொள்கை. ஒன் கண்ட்ரி ஒன் ஸ்டேட் ஒன் லெஜிஸ்லேஷன் ஒன் எக்ஸிக்யூட்டிவ் இதுதான். ஏன்னா மாநிலங்கள் பிரிஞ்சுட்டா அவங்க எல்லாம் சுயாட்சி பெற்று ஆட்டோனமி பெற்று அவர்கள் கலகலத்து இந்தியா கலகலத்து போயிடுமோ என்பது அவருடைய அச்சம். ஆகவே ஒரு வலிமையான மத்திய அரசு தான் இருக்க வேண்டும், மற்றவை எல்லாம் இருக்கக்கூடாது. நோ ட்ரேஸ் ஆஃப் ரீஜனல் செக்டேரியன் லிங்குவிஸ்ட் லிங்குவிஸ்டிக் இதெல்லாம் இருக்கக்கூடாது என்பது அவருடைய மொழியின் அடிப்படையிலோ பிராந்தியத்தின் அடிப்படையிலோ எந்த பிரிவினைகளும் மாநிலங்களும் இருக்கக்கூடாது என்று. அடுத்தபடியாக அவருடைய கொள்கை, தே பிலீவ் இன் டூ நேஷன் தியரி, இரு நாட்டுக்குள்ள அவர் சொன்னது இந்துக்கள் ஒரு இனம் முஸ்லிம்கள் ஒரு இனம், தே ஆர் டூ நேஷன், தே கே நாட் லீவ் டுகெதர், ரெண்டு இனங்கள். ஆக நாடு பிரிவினதுக்கு இந்த கருத்து தான் காரணம். ஆனால் எல்லோரும் படி சுமத்துவார்கள் ஜின்னாவின் மீது. ஜின்னா நாட்டு பிரிவினையை பேசியது 1940. அவர் காங்கிரஸ்காரராக இருந்தார், காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்தார். அங்கே இருந்து கொண்டு அவர் முடிவுக்கு வந்தார், இந்த நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு பிரிட்டிஷ்காரர்கள் இந்த நாட்டை விட்டு போன பிறகு முஸ்லீம்களுக்குரிய உரிமை கிடைக்குமா என்பது அவருக்கு சந்தேகம் வந்தது. ஆகவேதான் அவர் முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பாக இடஒதுக்கீடெல்லாம் கேட்டார். பாராளுமன்றத்திலே மூன்று ஒரு பகுதியோட எங்களுக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார். அதை காங்கிரஸ்காரர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. அப்போதான் அவர் நாங்கள் தனி எங்களுக்கு தனி நாடு வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர் ஆரம்பித்தார். ஆனால் அவர் சொல்வதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்னரே இவர்கள் சொல்லிவிட்டார்கள், எங்களால் முஸ்லீம்களோடு ஒத்து போக முடியாது. டூ நேஷன் தியரியை ஆரம்பித்து வைத்ததும் அவர்கள் தான். அடுத்தபடியாக இவர்கள் ப்ரோ பிரிட்டிஷ் அண்ட் ஆன்டி ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் மூவ்மெண்ட், இவர்கள் பிரித்தானியர்களுக்கு முழுக்க முழுக்க ஆதரவாளர்களாக இருந்தவர். சுதந்திர போராட்டத்தை கடுமையாக எதிர்த்தவர். அவர் சொன்னார்கள், சுதந்திர போராட்டம் இந்து ராஷ்டிரம் அமைவதிலிருந்து இந்த நாட்டை திசை திருப்புகிறது, ஆகவே சுதந்திர போராட்டத்தை ஆதரிக்க கூடாது. பிரிட்டிஷாரை எதிர்ப்பதல்ல தேசப்பற்று, முஸ்லீம்களை எதிர்ப்பதே தேசப்பற்று, முஸ்லீம்களை எதிர்ப்பதே தேசப்பற்று என்ற ஒரு கருத்தை மக்களுக்கு முன்னால் எடுத்து வைத்தார்கள். சுதந்திர போராட்டத்தில் எந்த கட்டத்திலும் இவர் கலந்து கொள்ளவில்லை. காந்தியடிகள் நடத்திய வெள்ளையனே வெளியேறு, குயிக் இந்தியா மூவ்மெண்ட், நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், ஒத்துழையாமை இயக்கம், எதுலையுமே கலந்து இல்லை. வீர் சாவர்கர் அவருடைய முக்கியமான தலைவர்களிலே ஒருவர், சாவர்கர் என்று சொல்லப்படுவார். அவர் ஆரம்பத்திலே சுதந்திர போராட்ட வீரராக இருந்தார். அவர் லண்டனுக்கு சென்றார், பாரிஸ்டர் பட்டம் வாங்குவதற்காக சென்றார். ஆனால் அவர் சுதந்திர போராட்ட வீரர் என்பதை அறிந்து கொண்ட பிரிட்டிஷ் அரசு, உனக்கு பாரிஸ்டர் பட்டம் தர முடியாது என்று அவர் சொல்லிவிட்டார். பின்னர் அங்கே அவர் ஒரு ரஷ்ய அமைப்போடு சேர்ந்து குண்டு தயாரிக்கின்ற வேலையிலே ஈடுபட்டார். பின்னர் அங்கே உள்ள ஒரு பிரிட்டிஷ் அதிகாரியை கொண்டு விட்டார். அதன் காரணமாக அவரை நாடு கடத்தி அந்தமான் சிறையிலே கொண்டு வைத்தார். அந்தமான் சிறையிலே இருந்து பிரிட்டிஷ்காரர்களுக்கு மன்னிப்பு கடிதம் எழுதினார். நான் இனி பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு விசுவாசமாக நடந்து கொள்வேன் என்று சொல்லி எழுதி யுத்தத்திற்கு ஆள் சேர்க்கின்ற வேலையை கூட செய்தார். பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு யுத்தத்திற்கு ஆள் அனுப்புகின்ற வேலையை கூட அவர் செய்தார். இவருடைய வரலாறு இதுதான். இந்த பின்னணியை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய ஐடியாலஜியை ஒன்று ஒன்றாக உங்களுக்கு முன்னாலே வைத்திருக்கிறேன். இதை புரிந்து கொண்டால் உங்களுக்கு மேற்கொண்டு பேசுவதற்கு வசதியாக இருக்கும்.